தொண்டை வந்து அப்படியே கூசுது, காதுலாம் அடைச்சிக்குது. இது கோல்டா வருது. ரோஸ் மில்க் பிளேவர் இவர் தெரியுதா? சேக்கர் அடியில கூட ஒட்டிக்காது. நீங்க காரணம் எடுத்துன்னு போயிடுங்க, நான் எடுத்துக்கிறேன். அப்படியே போஸ்ட் ஒர்க் அவுட்டா குடிக்கிறது ரொம்ப நல்லது. இது வந்து ரொம்ப டேஞ்சரான சப்ளிமெண்ட். வாங்கறதுக்கு முன்னாடி சாக்லேட் இருக்கு, பட் அதையும் மீறி சிறப்பு குடிக்கிற மாதிரி கசக்குது. இதை கொடுத்தோம்னா புரோட்டீன் பவுடரு பக்கமே எவனும் போக மாட்டாங்க. இதை எடுத்துட்டு போனேன் ஆபீஸ்க்கு. சும்மா உட்காந்து புரோட்டீன் குடிச்சுட்டு உடம்பு ஏறலன்னு பாத்தீங்கன்னா காசு தான் வேஸ்ட். நிறைய பேர் வந்து நம்ம வீடியோல வந்து கமெண்ட் அடிக்கிறீங்க, எனக்கு இன்ஸ்டாலையும் சில பேர்லாம் வந்து மெசேஜ் பண்றீங்க, இந்த மாதிரி எந்த புரோட்டீன் எடுக்கலாம், நான் பிகினர் இது அதுன்னு சொல்லிட்டு. பிகினர்னா புரோட்டீனா எடுக்க தேவையில்லை, வெறும் ஃபுட்டு எடுத்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து புரோட்டீன் வந்து எதுக்கு தேவைப்படும்னா, அடிஷ்னலா நீங்க ஃபுட்டுலாம் எடுக்கிறீங்க, உங்களுக்கு புரோட்டீன் பத்தல, இல்ல ஆபீஸ் போறீங்க அங்க சாப்பிட முடியல, இல்ல வேற எங்கன்னா வெளியே போறீங்க, உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஃபுட்டு கிடைக்கல அப்படின்னா அடிஷ்னலா புரோட்டீனா எடுங்க. அதை விட்டுட்டு புரோட்டீனை வந்து ஃபர்ஸ்ட் இதுவாக வச்சுக்காதீங்க. இந்த புரோட்டீன் எடுத்தால் உடம்பு ஏறுனா அது மாதிரி ஏறாது. எந்த புரோட்டீனுமே உடம்புலாம் வந்து உங்களுக்கு ஏறாது. புரோட்டீன் வந்து ஒரு அடிஷ்னலாக ஒரு ஃபுட்டு. ஒரு நாளைக்கு 20 முட்டை எடுக்கிறீங்கன்னா அதான் பெஸ்ட். 20 முட்டை இல்லை ஒரு 10 முட்டை, ஒரு 1/2 kg சிக்கனு இல்லை பீஃபு ஃபிஷ்ஷு அந்த மாதிரி நீங்கள் ஃபுட்டை எடுங்க. அது எடுக்க முடியல, ஏன்னா ஆஃபீஸ் போகும்போது நமக்கு நைட் ஷிஃப்ட் வேலை செய்கிறவங்க, ரொட்டேஷன் ஷிஃப்ட் வேலை செய்கிறவங்களுக்குலாம் வந்து சமையல் பண்ணி எடுத்துகிட்டு போக முடியாது, டைம் கிடைக்காது. அந்த மாதிரி டைமில் ஒரு கேப்பில் இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். புரோட்டீனை ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு போஸ்ட் ஒர்க் அவுட்டாக குடிக்கிறது ரொம்ப நல்லது, ஏன்னா அந்த டைம் தான் நமக்கு அதிகமாக புரோட்டீன் வந்து தேவைப்படும். இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக ஜிம்மில் தான் இருக்கிறோம், ஒர்க் அவுட் பண்ணமோ இல்லையோ அந்த பெருக்கிக்கிறி தொடக்கிறோம். அதுவே செம்ம டயர்ட் ஆகிடுச்சு, இவங்களுக்கு செம்ம பசி. இப்போ அந்த புரோட்டீன் குச்சவொடனே கொஞ்சம் ஆள் மூஞ்செல்லாம் மாறிச்சு. அந்த புரோட்டீன் டப்பா ஓப்பன் பண்ணும்போது பார்த்தாலே தெரியும் வெறி கொண்டு. இப்போ பாருங்கள் அந்த ரிலாக்ஸ் ஆகிடுச்சு, ஏன்னா பாடி வந்து இப்போ ரிக்கவரி ஆனதால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. இந்த மாதிரி டைமில் தான் நம்ம அதை யூஸ் பண்ணணும். முக்கியமாக அந்த ட்ரெக்கிங்லாம் போகும்போது யூஸ் பண்ணுங்கள். நம்ம வீடியோ வந்து பாருங்கள், ப்ரீவியஸாக நான் வீடியோலாம் போட்டிருக்கேன், மலை ஏறும்போது நாங்கள் எப்படி அந்த புரோட்டீன்லாம் எடுக்கிறோம் அப்படின்றதுலாம் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன், அதெல்லாம் பாருங்கள். அந்த மாதிரி இப்போ வந்து நம்ம புரோட்டீனை எப்படி யூஸ் பண்ணணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணணும். அதை விட்டு சும்மா உட்காந்து புரோட்டீன் குடிச்சுட்டு உடம்பு ஏறலன்னு பார்த்துருந்தீங்கன்னா காசு தான் வேஸ்ட்டு. நீங்கள் வந்து மண்டே இப்போ தான் வந்து தூங்கி ஏஞ்சிருக்கோம், ஈவினிங்கு நைட் ஷிஃப்ட் ஆஃபீஸ் போனோம். ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். டைம் என்ன 4 மணி இருக்குமா? 4 மணி ஆகுது. நம்ம ஜிம்மு கிளைண்ட்டு என்னோட ஃப்ரெண்டு ஸ்கூலில் என்ன சீனியரு, நம்மளால வந்து நான் போட்ட வீடியோ பார்த்துட்டு அந்த கார்னிவர் என்கிட்ட கொடுத்துருங்க, நான் குடிச்சிக்கிறேன் உங்களுக்கு பிடிக்கலண்ணா அப்படின்னாரு. சரி இந்த கார்னிவர் எடுத்துகிட்டு வந்துக்கிறேன். ஃபஸ்ட்டு அவர் ஆசைக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கூப்பு கொடுத்து பார்க்கலாம் என்ன சொல்கிறாருங்களோ. நான் இப்போ தூங்கி ஏஞ்சி எதுவுமே சாப்பிடல, இப்போ தான் தூங்கி ஏஞ்சேன், வாட்டர் ஃபால்ஸ் போயிட்டு ட்ரெக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு போய் பூந்துட்டேன். சரியான அடி இடுப்பு இடுப்புலாம் ரெண்டு நாளாக பெயின் கில்லர்லாம் போட்டு நல்லா தூங்கி நிற்கிறேன். மண்டையிலையும் கொஞ்சம் அடி போட்டுக்கிறது, தைலெலாம் போட்டுக்கிறேன், அதான் கேப் போட்டு மறைச்சிருக்கேன். முதல்ல இவனை டெஸ்ட் பண்ணுவோம், 2 ஸ்கூப் போடுறேன். நீ தூங்கி ஏஞ்சவொடனே நான் வந்து எதுவுமே சாப்பிடல, எப்பயுமே தூங்கி ஏஞ்சவொடனே எனக்கு டைம் இருக்கும், சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த ப்ரீ ஒர்க் அவுட்டோ இல்லை ஏதாவது எடுப்பேன். இன்றைக்கி நான் தூங்கி ஏஞ்சவுடனே ரொம்ப டயர்டாக இருக்கிறதால டைம் வேற இல்லை, ஆஃபீஸ் வர போனோம் அப்படின்றதால ப்ரீ ஒர்க் அவுட் மட்டும் குடிச்சிருக்கேன். சைக்காட்டிக் ப்ரீ ஒர்க் அவுட் ஒரு 1/2 ஸ்கூப் லைட்டாக குடிச்சிட்டேன். அடுத்தது இப்போ ஜிம்முக்கு வந்திருக்கேன், ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்புலாம். சரி இவரும் வந்திருக்காரு, காரணி இவர் கேட்டிருக்காரு, நம்ம போன வீடியோவில் கமெண்ட்டும் அடிச்சிருக்காரு, என்கிட்ட கொடுங்க நான் எடுத்துக்கிறேன் ப்ரோட்டீனு சொல்லி கமெண்ட் அடிச்சிருக்காரு, செக் பண்ணி பாருங்கள். சரி அதான் இன்றைக்கி 2 ஸ்கூப்பு போடுறேன். எப்பயுமே இந்த ப்ரோட்டீன் வந்து பிடிக்க முடியாது. லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொடுக்குற 2 பேரும் அவனாலும் அது எனக்கு வேணாம் இந்த புரோட்டீனை, புதுசாக வாங்கிக்கிறீங்களா அந்த புரோட்டீன் கொடுங்கன்ட்டு, அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. பனானா ஃப்ளேவரில் ஆல்ஃபா வே ஒன்று வாங்கியிருந்தோம், ரீசெண்டாக ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது சூப்பராக இருக்குது அந்த ஃப்ளேவரு, எனக்கு அதே எடுத்துனுவா அப்படின்னாங்க. ட்ரெக்கிங் போகும்போது இது எத்தனை வரேன்னா இது வேணாம் அந்த புரோட்டீனே எத்தனை வாங்க, நம்ம அதே எத்தனை குடிக்கலாம்னு சொல்லிட்டு எத்தனை போனோம். பட்டு இறங்கி வரதுக்குள்ளே கொஞ்சம் கீழே உங்க அடிபட்டதால நாங்கள் வந்துட்டோம். நேற்று அந்த புரோட்டீன் குடிக்கவே இல்லை, இன்றைக்கி இனிமேல் திரும்ப ஜிம்மில் தான் வந்து அது திரும்ப ஓப்பன் பண்ணி குடிக்கணும். சரி இப்போதைக்கு நான் 2 ஸ்கூப்பு கார்னிவர் எடுத்திருக்கேன். நீங்கள் அந்த மேக்ஸன் என்னாச்சு வச்சுக்கிறீங்களா இல்லையா? வச்சுருக்கேன். என்ன வச்சுன்னா பூஜை போட்டுங்கிறீங்க, எத்தனை வர வேண்டியது தானே ஜிம்மில் எத்தனை இன்னைக்கு கூட குடிக்கலான்னு பார்த்தேன். சரி அது ரோஸ் மில்க் ஃப்ளேவரில் எத்தனை வாங்க ஜிம்முக்கு, நானும் அது குடிப்போம்ல. நீங்கள் காரணி ஒரு எடுத்துன்னு போயிடுங்க, நான் அதை எடுத்துக்கிறேன். நான் எப்படி இப்போ பார்த்து காரணி எடுத்துகிட்டு போகிறேன். ஆனால் மேக்ஸனில் மாஸ் கெய்னர் அசோக்கு வாங்கி கொடுத்தேன், அவன் அது குடிச்சு நெஞ்சே இருந்தான். மாஸ் கெய்னர் ப்ரோட்டீன் இல்லை, உங்களுக்கு கொடுத்தது ப்ரோட்டீனு அதனால தான் இருக்குல்ல. சூப்பராக
அது ஏதோ ஆனா கொஞ்சம் லைட்டா சொல்ல முடியும். அந்த ஃபிளேவர் வந்து கொஞ்சம் தகட்டுற மாதிரி இருக்கு. தகட்டம் கொஞ்சம் அவ்வளவுதான். சுகர் அதிகம் இருக்கிற மாதிரி மற்றபடி நல்ல சத்தம். வேற மிக்ஸ் பண்றேன். தெரியுதா சேக்கர் அடியில கூட ஒட்டிக்காது. டக்குன்னு தண்ணி ஊத்தி டக்குன்னு மிக்ஸ் பண்றேன். அப்போ கூட பாருங்க அடியில ஒட்டிக்குது சேக்கர்ல. உங்க திறமையை காட்டுங்க. லீக் ஆகக்கூடாது பார்த்து. நல்லா மேல கை வச்சுட்டு குழுக்குதா. இந்த பிசிடபிள்யூ டெக்கத்லான்ல வாங்கினது. இது வந்து சரி பிசிடபிள்யூ சீப்பா கிடைக்குது 1000 ரூபாய் அப்படின்னு சொல்லி தான் வாங்கினேன். ஆனா எனக்கு இப்ப என்னன்னு தெரியல பிசிடபிள்யூ செட் ஆக மாட்டேங்குது. பிசிடபிள்யூ குடிச்சோம்னா சளி பிடிக்குது, தொண்டெல்லாம் கூசுது, காதெல்லாம் அடைச்சிக்குது. பிசிடபிள்யூ இதுக்கப்புறம் நான் எடுக்க போறது இல்லை. ஏன்னா இது தேவையில்லாத சளி பிடிக்குது. வெயில் டைம்ல குடிக்கலாம் போல. ஆனா இந்த மாதிரி டைம்ல மழை டைம் இந்த மாதிரி டைம்ல இது குடிக்கும் போது எனக்கு சளி பிடிச்சிக்குது, தொண்டை வந்து அப்படியே கூசுது, காதுலாம் அடிச்சுக்குது. இது கோல்ட் ஆகுது, இது குடிச்சாலே கோல்ட் ஆகுது. இது என்னன்னு தெரியல. சரி இன்னும் கொஞ்சம் விட்டு தான் இருக்குது, காலி பண்ணிடுவோம் இன்னைக்கு. இன்னைக்கு ஏன்னா பசி பயங்கர பசி. இன்னும் ஷேக் பண்ணுங்க, இன்னும் கரைந்து இருக்காது, இன்னும் கொஞ்சம் நல்லா குளுங்க. குடிச்சு பாருங்க. ஓகே மிக்ஸ் ஆகிட்டுருங்களா? குடிச்சு பாருங்க. இதில் அடியில் வேற ஒரு பேப்பர் வேற இருக்குது சனியா. ஆ இருங்க நீங்கள் அது குடிங்க. எனக்கு இனிமே நம்ம ஜிம்முக்கு சேர்ற கிளைண்ட்டு எல்லாருக்கும் ஒரு ஒரு ஸ்கூப்பு கொடுத்த வீடியோ போட வேண்டியதான். ஜிம்முக்கு யாராவது புதுசாக இனிமேல் சேர்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூப்பு மேக்ஸ் எண்ணெய் ஃப்ரீ. மேக்ஸ் எண்ணெய் இல்லைங்க இது, என்னது எல்லாருக்கும் இனிமேட்டு ஒரு ஸ்கூப்பு ஃப்ரீ. அவங்க கூட சேர்ந்து நானும் குடிக்கிறேன் போகிறேன். ஒரு ஒரு ஸ்கூப்பு அப்படியாவது குடிக்கலாம். நான் கூட நினச்சேன் சொல்றது ஜாலியாக குடிக்கிறதுக்கு, பட் கொஞ்சம் சிறப்பு குடிக்கிற மாதிரி. உண்மையாகவே சொல்கிறேன், இது வந்து ஃபஸ்ட்டு டேஸ்ட்டு ஃபஸ்ட்டு. ஆனால் சில பேர் வந்து கமெண்ட் வச்சுருக்கீங்க இது மாதிரி டேஸ்ட் மட்டும் தான் ஃபஸ்ட்டு, ரிசல்ட் நல்லாயிருக்கு. அது எப்படி நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரில. ஏன்னா இது நான் குடித்தா பெரிய கேஸ் ட்ரபுள் வருது, வயிறு வந்து அப்படியே ஃபுல்லாக கேஸ் ஆகிடுது. இம்மிடியேட்டாக கேஸ் ஆகுது. ஒரு 10 நிமிஷத்துலேயே வந்து பெரிய கேஸ் ட்ரபுள், நம்ம கேஸ் ரிலீஸ் ஆகினே இருக்குது. எங்கேயாவது பப்ளிக் பிளேஸ்லாம் போயிட்டு ஆஃபீஸுக்கு போயிட்டு இதை குடித்தாலே பெரிய பிரச்சனை ஆகுது. நானும் அப்புறம் ஏஞ்சி ரெஸ்ட் ரூம் பக்கமாக போயிட்டு அப்படியே அமுகமாக ஓரமாக போயிட்டு ஏதாவது பண்ணிட்டு வர்றது, குசு விட்டு வர்றது. இது வந்து ரொம்ப டேஞ்சரான சப்ளிமெண்ட்டு. வாங்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி பார்த்து இன்னும் ஃபுல்லாக கூட குடிங்க. இன்னும் கொஞ்சம் குடிச்சு கொடுங்க. இதுதான் இருக்கு தண்ணி ஊற்றி குடிச்சிருங்க. இன்னைக்குதான் வந்து எப்படி குடிச்சீங்க இத்தனை? அதுதாங்க பிரேக் எடுத்து குடிக்கிறேங்க. நான் தொடர்ந்துலாம் குடிக்கல. ஃபர்ஸ்ட் ஒரு 2-3 வாரம் குடிச்சேன், அப்புறம் செட் ஆகலன்னு தூங்கி ஓன வச்சேன். நடுவில் வந்து வேற ஏதோ ஒன்று எடுத்தேன். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன். அந்த மாதிரி மாற்றி கொஞ்ச நாள் பிரேக் எடுத்து திரும்ப குடிக்கிறேன். ஒரு 10 நாள் குடிச்சா பழகுச்சு ஸ்டார்டிங்கில் மட்டும். அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணும்போதெல்லாம் ரொம்ப கஷ்டம். சப்ளிமெண்ட்டு வெரி ஒஸ்ட்டு. இன்னும் ஒரு 15 ஸ்கூப் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம ஜிம்முக்கு யார் வராங்களோ அடுத்து புது கிளைண்ட்டு யாராவது ஜாயின் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஸ்கூப்பு கொடுத்து அவங்க வாழ்க்கையில் இதுக்கு மேலே ப்ரோட்டீன் பவுடரு வாங்க மாட்டாங்க. இதை கொடுத்தோம்னா ப்ரோட்டீன் பவுடரு பக்கமே எவனும் போக மாட்டாங்க. எவன் ப்ரோட்டீன் எடுத்தால் உடம்பு ஏறுமா, ப்ரோட்டீன் என்ன ப்ரோட்டீன் எடுக்கலாம் உடம்பு கேட்குறீங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ப்ரோட்டீன் ஒரு ஸ்கூப்பு நான் கொடுக்க போகிறேன். வேணா உங்களுக்கு யாராவது நீங்கள் வேறு யாராவது வேறு ப்ரோட்டீன் எடுக்கிறீங்கன்னா வந்து பாருங்கள். இந்த ப்ரோட்டீன் நீங்கள் குடிச்சு பாருங்கள். நான் அந்த நீங்கள் வச்சுக்கிற ப்ரோட்டீனை நான் குடிச்சு பார்க்குறேன். சரி அடுத்தது இது குடித்தா சளி பிடிக்குது கன்ஃபார்மாக. அப்பப்போ இதையும் இதே மாதிரி தான், அந்த கார்னிவோர் மாதிரியே இதையும் அப்பப்போ கேப் விட்டு எப்பப்போ டைம் எடுத்து அப்பப்போ குடிக்கிறது. ஆனால் குடிச்சிட்டு ஒரு 2 நாளைக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் வருது. சளி பிடிச்சிக்கு, காது அடிச்சுக்குது, தொண்டெல்லாம் அப்படியே பயங்கரமாக கூசுது. இதுவும் கொஞ்சம் ஆபத்தான சப்ளிமெண்ட் தான் எனக்கு தெரிஞ்சு.
அதனால பிசிடபிள்யூவே அப்படி எனக்கு எக்ஸ்டெண்ட் பிசிடபிள்யூ எடுக்கும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம் வரல. இது டெக்கத்லான்ல இருக்கிற பிசிடபிள்யூ, இது கொஞ்சம் இந்த மாதிரி எனக்கு ப்ராப்ளம் வருது. வேற யாராவது ஏதாவது இதை எடுத்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் எனக்கு சொல்லுங்க கமெண்ட்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை. அந்த பீஃப் ப்ரோட்டீனா அது எனக்கு டெய்லி அப்படிதாங்க இருக்குது. கமெண்ட் எல்லாம் அடிக்கிறானுங்க நிறைய பேர் வீடியோல வந்து பீஃப் ப்ரோட்டீன் வந்து டேஸ்ட் மட்டும் தான் கேவலமா இருக்கும், சம ரிசல்ட்டு உனக்கு நல்ல ப்ரோட்டீனா வேணா காஸ்ட்லியா வாங்கலாம் நமக்கு சொல்றாங்க. நான் காசுலாம் பத்தி பாக்குற ஆள் கிடையாது, நான் எல்லா ப்ரோட்டீனுமே வாங்கி ட்ரை பண்றேன். பீஃப் ப்ரோட்டீன் நல்லா இருக்கும்னு சொல்லவே தான் நானும் வாங்கினேன். நேத்து நீங்க குடிச்சது வீடியோ ஆன் பண்றதுக்குள்ளே சொல்லிட்டீங்க. என்ன சொன்னீங்க இப்போ சொன்னீங்களே, நேற்று என்னாச்சு? பீஃப் ப்ரோட்டீன் தானே குடிச்சிங்க, நீங்கள் கொஞ்சம் என்ன விட அதிகமாக வர குடிச்சிங்களா? என்னாச்சு? வயிறு ரெக்கார்ட் ஆகிடுச்சு, ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்கு. வயிறு ஃபுல்லாக ஒரு மாதிரியா பலூன் மாதிரி இருந்தது, கேஸ்ட்ரிக் மாதிரி இருந்தது. உள்ள அன்னீசியா இருந்தது. 10 o'clock வரைக்கும் நான் சாப்பிடவே இல்லை. நேற்று நைட்டா 10 o'clock சாப்பிடவே இல்லை. அது வழக்கமாக நடக்குது தான். அதுதான் ஏன்னா மலை ஏற போகும்போது தான் எத்தனை பேர் குடிக்கிறது. இந்த வாட்டி மலை ஏற போகும்போது ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. சரி, நேற்று வந்து நான் இவருக்கு பீஃப் ப்ரோட்டீனை கொடுத்துட்டேன். கொடுத்துட்டு நேற்று நான் இதை எடுத்துகிட்டு போனேன் ஆஃபீஸ்க்கு. ஆல்ஃபாவே ஆல்ஃபாவே ஒரு ஸ்கூப்பு இந்த சேகரில் போட்டு எடுத்துன்னு போயிட்டு நேற்று ஆஃபீஸில் ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸு, முந்திரி, பாதாம், அப்புறம் வால்நட்டு, அதுக்கப்புறம் இது வச்சுருந்தேங்க, ட்ரை கிரேப்ஸு, அதான் ட்ரை கிரேப்ஸு, அதுக்கப்புறம் ஒரு ஆப்பிள் ஒன்று வச்சுருந்தேன். அதை சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு இந்த ப்ரோட்டீன் குடித்தேன் நைட்டு. அந்த ஆப்பிள் சாப்பிட்டு இதை குடிக்கும்போது எனக்கு இந்த ப்ரோட்டீனில் இருக்கிற ஸ்வீட்டு வந்து தெரியவே இல்லை. ஏன்னா அந்த ஆப்பிளோட ஸ்வீட்னஸ் அதிகமாக இருக்குது போல். இது கொஞ்சம் சப்புன்னு இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு டே இது குடிக்கும்போது நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. நேற்று கொஞ்சம் ஸ்வீட்டு மட்டும் கம்மியாக இருந்தது. பட்டு குடிச்சதுக்கு ஆனால் குடிக்கும்போது அந்த பனானா ஃப்ளேவரு, எந்த கேஸ் ட்ரபிளோ ப்ளோட்டிங்கோ அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகலை. நல்லா இருந்துச்சு. நேற்று நான் இதை தான் எடுத்தேன். இன்னைக்கு வந்து இவருக்கு வந்து நம்ம மேக்ஸனில் மாஸ் கெய்னர் வச்சுக்கிறோம். இது வந்து நாங்கள் ட்ரெக்கிங் போகும்போது கவரில் கூட எடுத்துகிட்டு போனோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இன்னைக்கு இவர்கிட்ட வந்து குத்து எப்படி இருக்குதுன்னு பார்க்க சொல்லலாம். என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம். குச்சி பார்க்குறீங்களா? மேக்ஸன் மாஸ் கெய்னர் இது. மேக்ஸன் மாஸ் கெய்னர் மட்டும் இல்லாமல் இது வந்து மேக்ஸனில் மாஸ் கெய்னருக்கு அடுத்தது வே ப்ரோட்டீன் கான்சென்ட்ரேட்டு ரோஸ் மில்க் ஃப்ளேவர். இவர் ப்ரீவியஸாக எடுத்துருக்காரு. கண்டினியூ அப்பப்போ விட்டு விட்டு எடுக்கிறாரு. ஏன்னா இந்த ஃப்ளேவர் வந்து நல்லா தான் இருக்குது. பட்டு கண்டினியூஸாக எடுக்கும்போது இவர் தகட்டுது போல். அதனால் ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி அப்பப்போ எடுக்கிறாரு. இவர் ஜிம்மு கண்டினியூஸாக வரதில்ல. பிரேக் பண்ணி பிரேக் பண்ணி வரதால் இது இன்னும் காலி ஆகாமல் தான் இருக்குது. 5 kg எப்பயுமே நம்ம வாங்கக்கூடாது. வாங்கினா ஒரு சின்ன டப்பா, இதை ஒரு 2 kg டப்பா வாங்கிட்டோம்னா நமக்கு வந்து அந்த இந்த மாதிரி ப்ராப்ளம் வராது. 5 kg வாங்கிறதால நமக்கு கண்டினியூஸாக ஒரே ஃப்ளேவர் குடிக்கிறதால தகட்டுது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பாருங்க டப்பா கண்டிஷன் என்ன அளவில் இருக்குன்னு. இது எங்கே வச்சுருந்தாரு, என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு தெரியல. அதை குடிச்சிட்டு மேலே ட்ராப் ஆகுது. அந்த மாதிரி இது வந்து இன்னைக்கு